நமக்குள்ள பாபா என்ன பார்த்தார், நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள பகவான் என்ன பார்த்தாரு? உங்களை தன்னுடையவராக ஆக்கிட்டார். உங்களுடைய நாடுகள்ல இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா உங்களை மட்டும் ஏன் பாபா தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டார்? உங்களுக்குள்ள என்ன பார்த்தார் பாபா? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்குள்ள என்ன பார்த்தார்னு? பாபா பார்த்தாரு, இவங்க என்னுடைய ஒவ்வொரு கல்பத்திலையும் என்னுடையவங்களா ஆகக்கூடியவங்க, என்னுடையவங்க தான் இவங்க. இவங்க என்னை தெரிஞ்சிருக்க கூடியவங்க. எத்தனை முறை இவங்க என்னுடையவங்களா ஆகியிருக்காங்க, இப்ப மறந்துட்டு இருக்காங்க. அதனால பாபா தேடி பார்த்தாரு, இவங்க இவங்க தான் விசேஷமான ஆத்மா. பாபா அடையாளம் தெரிஞ்சிட்டார், தன்னுடையவரா ஆக்கிட்டாரு. ஐட்டிங்கல பாபாவுடையவங்களா? ஐட்டிங்க தானே பாபாவுடைய குழந்தைகளா? ஐட்டிங்களா? கழுத்தையாவது அசைங்க. ஐட்டிங்க பாபாவுடையவங்களா? அவ்வளோதான். பாபாவுக்கு நம்மள பிடிச்சிருக்கு. இந்த ஒரு போதை நஷா மட்டும் வச்சிருங்களே போதும். சில சில பேர் சொல்றாங்க, எனக்குள்ள எந்த ஒரு விசேஷத்தன்மையும் தெரியவே மாட்டேங்குது. பாபா சொல்றார் விசேஷமான ஆத்மாவா இருக்கேன்னு, ஆனா எனக்கு எனக்குள்ள எந்த ஒரு விசேஷத்தன்மையும் தெரியலையே. அட, எல்லாத்த விட பெரிய விசேஷத்தன்மை உங்க எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது என்ன? நீங்க பகவானை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. யார் பகவானை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, என்னுடையவர்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இந்த விசேஷத்தன்மை கம்மியா என்ன? விசேஷத்தன்மை இது இருக்குல்ல உங்க எல்லாருக்குமே. இருக்கா? கை உயர்த்துங்க. யார்கிட்ட இந்த விசேஷத்தன்மை கூட இல்லையோ, பகவானை அடையாள தெரிஞ்சுக்கிறதுக்கான விசேஷத்தன்மை இல்லையோ, அவங்க கை உயர்த்துங்க. அப்படி இல்லைல்ல யாருமே, பகவானுடைய அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பாவம், இந்த விவிஐபிஸ் எல்லாம் சுத்திட்டே இருக்காங்க, மகான் ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்க முடியல. பாவம், அந்த தர்ம தந்தைகளால தெரிஞ்சுக்க முடியல பகவான். ஆனா நீங்க யார பகவான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த விசேஷத்தன்மை கம்மியா என்ன? விசேஷமான ஆத்மா தானே நீங்க. அப்ப இந்த விசேஷத்தன்மையை கூட நீங்க நினைவு செய்யுங்க. சரி, எனக்குள்ள எதுவுமே இல்ல, ஆனா இந்த விசேஷத்தன்மை இருக்குல்ல, நான் பகவானை வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விசேஷத்தன்மையை நீங்க நினைச்சீங்கன்னா கூட குஷி இருக்கும் உங்களுக்கு. இந்த விசேஷத்தன்மையை மறந்துடாதீங்க. பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது பகவானுடைய பார்வை என் மேலதான் விழுந்திருக்கு. உங்களுடைய ஏரியால எத்தனை பேர் இருப்பாங்க? இவ்வளோ குவார்டர் இருக்கும், இவ்வளோ வீடுங்க இருக்கும், பங்களா இருக்கும். இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறப்ப கூட பகவானுடைய பார்வை உங்க மேல ஏன் விழுந்துச்சு? என் மீது பகவானுடைய பார்வை விழுந்துருச்சு, அது கம்மியா என்ன? அப்ப நான் கம்மியா? இந்த தன்னுடைய விசேஷத்தன்மையை நினைவு செய்யுங்க. பகவானுக்கு என்னை பிடிச்சிருக்கு. உலகத்துல இருக்கவங்களுக்கு எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, பகவானுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல. அப்ப இது கம்மியா என்ன? யார் மீது பகவானுடைய பார்வையே விழுந்துருச்சோ, அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள், எப்படி நிரம்பி இருப்பாங்க. அதனால இந்த விசேஷத்தன்மையின் மூலமாக பாபா என்னை தன்னுடையவரா ஆக்கி என்ன விசேஷமான ஆத்மாவா ஆக்கிட்டாரு. இதே குஷியில இருங்க.
Thank you.
Thank you.